ஆபிரகாம் திரளான மக்களின் தந்தை தேவன் முதல் முதலில் பெயர் மாற்றம் செய்தது இவரைதான் உயர்வான தந்தை ஆபிராம் திரளான மக்களின் தந்தை ஆபிரகாம் என்று மாற்றினார் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்போது பாவி என்ற தமது பழைய பெயரை தேவனுடைய பிள்ளை என்று மாற்றுகிறவரும் தேவனே ஆபிரகாம் தமது மகனை பலியிடும்படி கொடுத்தது தேவன் தமது ஒரே பேரான மகனாகிய கிறிஸ்துவை பலியிடுவதற்கு ஒப்புக்கொடுத்ததற்கு முன் அடையாளமாகும் நற்பண்புகளும் வெற்றிகளும் தன் இனத்தாரையும் சொந்த இடத்தையும் விட தேவனை அதிகமாக நேசித்தார் காண்கிறவற்றை விட தேவன் அருளும் வாக்குறுதிகளை அதிகமாக நம்பினார் கீழ்ப்படுதலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு போகுமிடம் தெரியாத போதிலும் புறப்பட்டு போனார் தனது மகனை பலியிடுவதற்கும் முற்பட்டார் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லாத போதிலும் கத்தர் சந்ததி அளித்ததாக கொடுத்த வாக்குறுதியை முழு நிச்சயமாக நம்பினார் விசுவாசித்தினால் நீதிமானாவதற்கு முதலாவது எடுத்துக்காட்டு இவர்தான் இவ்வுலகில் வீடு பட்டணம் ஆகியவற்றை நாடாமல் தேவன்தாமே உண்டாக்கின நகரத்துக்கு காத்திருந்தார் பாவியாயிருப்போருக்காக தேவனிடம் பரிந்து பேசினார் பலவீனங்களும் தோல்விகளும் பயத்துக்கு இடங்கொடுத்ததால் தனது மனைவியை பற்றிய உண்மையை திருத்து கூறினார் தந்தை தேராகு மனைவி சாரால் பிள்ளைகள் ஈசாக்கு இஸ்மவேல் மற்றும் சிலர்